பிரசனா, ரேகாவணி எடுத்த பேட்டி சூப்பர், நல்ல கவரேஜ், நல்ல ஃபீட்பேக், ஆஃபீஸ்க்கு நிறைய லெட்டர்ஸ், இமெயில், இதில் உனக்கு நல்ல பேர் பிரசனா. என்ன நான் உன்னை பாராட்டுறேன், நீ சந்தோஷப்படாம எதையும் யோசிக்கிற? வேற ஒன்றும் இல்லை, அந்த பேட்டியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சு தான் பேட்டி எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் என்ன யோசனை? அந்த பேட்டி எடுக்கும்போது ரேகா மேடம் முகத்தில் இருந்த கோபத்தை நான் கவனிச்சேன், அவங்க வார்த்தையில் இருந்த வேகத்தை நான் கவனிச்சேன், யாரையோ பழி தீக்கணுங்கிற அந்த தாகத்தை நான் பார்த்தேன். பரவாயில்லையே, நான் அவங்க வார்த்தையில் சூடு இருந்தது மட்டும்தான் கவனிச்சேன். இல்லை 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 சுரேஷ், அவங்க வார்த்தைகளில் ஒரு வேதனை தெரிஞ்சுது, வாழ்க்கையில் ஏற்பட்ட வலி தெரிஞ்சுது. அவங்க பேட்டி கொடுக்கும்போது ஒரு சாதாரண பெண்ணாகவும் பேசலை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லெவலையும் மீறி தான் பேசினாங்க. அதை நான் கவனித்தேன். எப்படி சொல்கிற? ஆமாம், அவங்க காக்கி சட்டை போட்டதுக்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க பேட்டி கொடுக்கும்போது அடிக்கடி டிசி கௌஷிக்கை ஜாடையாக பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது சாதாரண பார்வை இல்லை, எதையோ புரிய வைக்கிற பார்வை. இதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது. பிரசன்னா, ஜேர்னலிசம் வேறு, இன்வெஸ்டிகேஷன் வேறு. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் இருக்கு, தெரியும்ல? நீ என்ன சொல்கிற? ரேகா அவங்க கடந்த கால வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அவங்கள சுற்றி ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம் நினைக்கிற. கீப் இட் அப். ஹலோ ஐயா, மாடசாமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது, மாடசாமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா ஐயா. ஆமா, இந்த கேஸ் யார் டீல் பண்றது? ரேகானே அசிஸ்டன்ட் கமிஷனர். ரேகா அசிஸ்டன்ட் கமிஷனர். ஓஹோ, புதுசா வந்த ஏசியா? நேரா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்கு வண்டி ஓட்டு. அரிய பாரியா, கம் ஆன் குயிக். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. வாங்க சார், வாங்க. நான் யாருன்னு தெரியுமா? உங்களை தெரியாதவங்க யார் சார் இருக்காங்க? இருக்காங்களே, ரேகா அசிஸ்டன்ட் கமிஷனர். நான் யாருன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன், போய் சொல்லு. சார் நீங்கள் உட்காருங்க, நான் போய் சொல்லிட்டு. ஆ, உட்காருங்க. ரே, நீங்கள்லாம் வெளியே போயிருங்க. சரிங்க, வாங்க. மேடம், உங்களை பார்க்க மிஸ்டர் நெல்லையப்பன் சார் வந்திருக்காரு. அப்படியா, யார் அவரு? பெரிய புள்ளி மேடம், தென் மாவட்டங்கள்ல அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஓஹோ, அதனால தான் நீங்களே பர்சனலா வந்து இன்ஃபார்ம் பண்றீங்களா? இல்ல மேடம், அது மட்டும் இல்ல, அவர் நம்ம டிசி கௌசிக் சாரோட மாமனாரம் கூட. வர சொல்லுங்க. எஸ் மேடம். சார், உங்களை உள்ள வர சொன்னாங்க. ஆ,
வணக்கம்மா. என் பேர் நெல்லையப்பர். வணக்கம், உட்காருங்க. நன்றிமா. என்ன விஷயம்? நீங்க கைது பண்ணிருக்கிற மாடசாமி ஏ ஆளு? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல எஸ்ஐ, நீங்க ரொம்ப முக்கியமான ஆளு, இந்த ஏரியால பெரிய புள்ளி அப்படின்னாரு. மாடசாமி ஆஃப்டர் ஆல் ஒரு அடியாள், அவனை போய் உங்க ஆளுன்னு சொல்றீங்களேன்னு பார்த்தேன். நானும் அடியாளா இருந்து அடிதடியில் ஈடுபட்டு அகாதுகா பண்ணி மேல மேல வந்தவன்தான். அப்படின்னா பழச நீங்க மறக்கலன்றீங்க? பழசு புதுசு நான் எதையுமே மறக்கிறது இல்லை. சார், மாடசாமி ஏன் கைது பண்ணீங்க? சார், ரோட்ல சும்மா நடந்து போறவனை ஒன்றும் நான் அரெஸ்ட் பண்ணல. உங்களை மாதிரி ஒரு தொழிலதிபர் வேதாச்சலம், அவரை நான் கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டியிருக்கான். வேதாச்சலம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வேதாச்சலம் யாருன்னு தெரியாது. பாதிக்கப்பட்டவர் அவர், கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அவர். தட்ஸ் ஆல். அவன் ஒரு அடியாள், ஏழைங்க நிலத்தை பிடுங்கி கோடி கோடியா பணம் சம்பாதிச்சவன், கந்து வட்டிக்காரன். அவன் ரொம்ப கெட்டவன். ஓ, தப்ப தட்டி கேட்கிற வர்க்கமா நீங்க? அப்படின்னா நாங்கெல்லாம் எதுக்கு படிச்சு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம்? எங்களுக்கெல்லாம் என்ன வேலை? போலீஸால தான் எல்லா பிரச்சனையும் தீரும்னா நம்ம நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனும் பத்தாது, போலீஸும் பத்தாது. அப்படின்னு சட்டத்தை நீங்களே உங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்தரை அடிச்சுக்கிட்டு ஏன் அடியாள் அவன் அடியாள் அப்படின்னு பெரிய ரத்த கலரி ஆயிட்டு உயிர் பலி ஆச்சுன்னா அப்ப அந்த பிரச்சனையை தீக்கிறது யாரு? நாங்க தானே. சார், உங்களை மாதிரி ஊர் பெரியவங்க அவங்க அவங்க ஏரியால கவர்மெண்டோட சேர்ந்து நல்ல காரியம் செய்யணும் சார். ஸ்கூலுங்களை பராமரிக்கணும், கோவில்களை பாதுகாக்கணும், ஹாஸ்பிட்டல், இந்த குடிநீர் இதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் அந்த திருவிழா போது ஜாதி கலவரம் இல்லாம பாத்துக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு போலீஸோட வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது சார். நீங்களே நீதிபதி ஆயிடக்கூடாது. உங்களை பார்த்தா ஐபிஎஸ் ஹைகோர்ட் ஜட்ஜான்னு எனக்கு புரியல. சரி, அதை விடுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், டிசி கௌஷிக்கோட மாமனார். அதை மட்டும்தான் எஸ்ஐ சொல்லியிருப்பார். அதுக்கு மேல நான் சொல்றேன், தர்மம் நியாயத்துக்காக கொலை கூட பண்ண. ஆளை விட்டுடு. அந்த மாடசாமி ரொம்ப வருஷமா என்கிட்ட விசுவாசமா இருக்கான். பொதுவா நான் பொம்பளைங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனதே கிடையாது. நானும் அடியாளோட தலைவனை உட்கார வச்சு பேசினது கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்பலாம். உன் வேலையை தான் பார்க்க சொல்றேன், மாடசாமியை வெளியே விடு. சாரி சார், சட்டத்தை மீறி என்னால எதையுமே செய்ய முடியாது. வேணும்னா ஒரு லாயரை வச்சு நீங்க மாடசாமி வெளியே எடுத்துக்கோங்க. என்னால மாடசாமியை வெளியே அனுப்ப முடியாது. சரி, நானே அவனை வெளியே கொண்டாறேன். இந்த இடமும் இந்த காக்கி சட்டையும் தான் உன்னை இப்படி பேச சொல்லுது. நீ பேசுனதுக்காக பின்னால ரொம்ப வருத்தப்படுறேன்.
என்ன பாக்குறீங்க? இல்ல வீட்டுக்குள்ளயே வாக்கிங் போயிட்டு இருக்கியே, அதான் பார்த்தேன். ம், கேப்பீங்க, எல்லாம் கேப்பீங்க. பொண்ணு பார்க்க கூட வாங்கன்னு சொன்னா வர மாட்டீங்க, கேள்வி மட்டும் கேப்பீங்க. சரி விடுடி, அவதான் பொண்ணா? என் மச்சானுக்கு அதை விட அழகான பொண்ணா நான் பாக்குறேன். அதான் வேண்டாம்னு சொல்லிட்டா இல்ல, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையில்லாம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. என் தம்பிக்கு என்னங்க குறைச்சல்? அவ அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே. எனக்கு பிடிச்சிருக்கு. வாய மூடுறா. வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க, இவனுக்கு பிடிச்சிருக்கான். காக்கி சட்டை போட்டு திமிரு. ஏன் கிட்டே காட்டுறா? என் தம்பி கிட்ட காட்டுறா. நான் யாரு? ஒரு கிரிமினல் லாயர். என் தம்பி யாரு? யாரு? பெரிய பிசினஸ் மேன், மாசம் லட்ச கணக்குல சம்பாதிக்கிறான். அப்புறம் ஏன் இந்த கசப்பு? ஏன் வேணாம்னு சொன்னா? அது அவளைதான் கேட்கணும். என்ன கேட்டா? அவளை ஏன் கேட்கணும்? தப்பு பண்ணது நான். முன்ன பின்ன தெரியாத வீட்டுல போய் பொண்ணு கேட்டது ஏன் தப்புதான்? சரி, உன் தம்பியை விடு. உனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் விடு, உனக்கு அந்த பொண்ண பிடிக்கல, அதனால உன் தம்பிக்கும் பிடிக்கலன்னு நினைச்சிட்ட, அவ்வளவுதானே? போ, போய் வேற வேலையை பார். என் வேலையே அடுத்த முகூர்த்தத்துல என் தம்பிக்கு அவளை விட ஒரு அழகான பொண்ண கட்டி வைக்கிறதா. என்ன பாக்குறாங்க? தரகர் நம்பரை தேடிட்டு இருக்கேன். ஹலோ ராமலிங்கம்மா. ஆமா மேடம். நான் வக்கீல் ராதா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என் தம்பிக்கு உடனே பொண்ணு பார்க்கணும், கல்யாணத்தை முடிக்கணும். சரிங்க மேடம். உங்க கிட்ட இருக்கிற அத்தனை பொண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு இமிடியேட்டா என் வீட்டுக்கு வாங்க. இது வரேன் மேடம். என்னடா கவலைப்படாத, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதான் பொண்ணுங்க போட்டோட தரகர வர சொல்லிட்டேனே. பொண்ணு தான் பார்த்தாச்சுல, அப்புறம் புரோக்கர் எதுக்கு? வேண்டாம்னு சொல்லு. என்ன சொல்ற? பொண்ணு ரேகா தான், அவளோட தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். சபாஷ், சரியான டர்னிங் பாயிண்ட். கேஸ் சூடாயிடுச்சு. சின், ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்கா, நான் ரேகா பார்த்ததுமே எனக்கு அவளை பிடிச்சி போச்சு. அப்பயே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம்னா அது அவளோட தான். ஏய் ராம், என்னங்க இது? கேஸ்ல வாய்தா வாங்க. கண்டதும் காதலம். வாங்க மேடம். டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க மேடம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? கவலைப்படாதீங்க ரேகா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். லாஸ்ட் வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, பட் அது தொடர்ந்து நீடிக்கல. நேற்றுலேருந்து ரொம்ப கோபமா மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறாங்க, எங்களாலேயும் சமாளிக்க முடியல. நான் அவங்கள பார்க்கலாமா? கொஞ்சம் ஜாக்கிரத. சரி. அம்மா,
டாக்டர், எங்க அம்மா இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருப்பாங்க? அவளுக்கு விமோச்சனமே கிடையாதா? எப்ப நான் ஏன் அம்மாவா பாப்பேன்? உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல மேடம். உடம்பு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா மனநோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க அம்மாவோட மனநோய்க்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐயோ டாக்டர், அது எனக்கும் தான் தெரியுது, ஆனா எவ்வளவு நாள் தான் அவங்க இப்படியே இருப்பாங்க? வேர் இல்லாம வீரியமா இருக்கிறது முள்ளு மட்டும்தான். உங்க அம்மா மனசுல ஒரு முள்ளு இருக்கு, அதை வெளியெடுக்கணும். அதையும் நீங்க தான் செய்யணும். அதுவும் இல்லாம உங்க அம்மா அடிக்கடி யாரோ ஒரு நபரை நினைச்சு எமோஷனல் ஆகுறாங்க. அவர் யாரு, எங்க இருக்காரு, எல்லா விவரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கும் உங்க அம்மாவோட மனோவியாதிக்கு மருந்த கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம உங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறது தப்புதான், ஆனா உங்க அம்மாவை அந்த நபர் ரொம்ப பாதிச்சிருக்காரு. அந்த நபர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா, செத்து போயிட்டாரான்னு கூட தெரியாது. அப்படியே அவர் செத்து போயிருந்தா கூட அந்த செய்தி உங்க அம்மாவோட மனநோயை குணப்படுத்துற மருந்தா கூட இருக்கலாம். டாக்டர், அப்படி ஒரு செய்தியை கொடுத்து எங்க அம்மாவை குணப்படுத்தணும் தான் என்னோட ஆசையும். கூடி சீக்கிரம் அந்த ஆசையும் நிறைவேறும். Bye-bye.